சத்குருவே துணை சத்குரு ஈஸ்வர பட்டமா மகரிஷி தாத்த பகவானே நமோ நமக. ஓம் நமோ பகவத்தே சச்சிதானந்த ஸ்ரூபாய அஷ்டாங்க யோகேஸ்வராய பிரம்மனிஷ்டாய சதாசிவ ஸ்ரூபாய நிக்ரஹ நிக்ரஹ ப்ரதப்தாய சமாதிஸ்தாய சத்குரு ஸ்ரீ ஈஸ்வர பட்டாய நமோ நமக. அன்பர்களுக்கு வணக்கம். கலியுக தெய்வமம் எல்லாமல் என்பரு சத்குரு ஈஸ்வரப்பட்ட மா மகரிஷி தாத்தா பகவான். அன்பர்களால் அன்போடன் தாத்தா என்று அழைக்கப்படும் சத்குரு ரசமணி சித்தர் ஈஸ்வரப்பட்டா சச்சிதானந்த சத்குரு அவர்களுடைய ஜீவசமாதியானது பழனியம்பதியின் அருகில் உள்ள இடும்பன் மலைக்கு மிக அருகில் இடும்பன் அடிவாரத்திலே கிட்டத்தட்ட இந்த வருடம் 49வது ஆண்டு மகா குரு பூஜை விழா இனிதே நடைபெற உள்ளது. அவர் சமாதியாகி கிட்டத்தட்ட 49 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடியன் வந்து 1991 ஆண்டு திருப்பூரில் உள்ள பாலன் பாலையா அவர்கள் வந்து என்னை 1991 ஆண்டு தாத்தாவோட சமாதி கூட்டிகிட்டு போனார். அப்போ வந்து தாத்தா சமாதி வந்து அவருடைய பிரதம சிஷ்யர் மறைந்த நர்ராசுவாமி அவர்கள் அந்த சமாதியை நிர்வகித்து கொண்டிருந்தார். பராமரித்து கொண்டு பூஜைகள் செய்து கொண்டிருந்தார். அவர் அரசு பணியில் இருந்தார். ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அவரோட வந்து குரு பூஜை மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து பூஜை நடத்தி அருள்வாக்கு சொல்வார். ஞாயிற்றுக்கிழமை சொல்வார். அவருக்கு பின்னால் அவருடைய மகன் தற்பொழுதுள்ள சித்தவைத்திய செம்மல் குட்டீஸ்வரப்பட்ட சுவாமிகள் இப்போ தற்பொழுது ஆசிரமத்தை இப்போ நிர்வகித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீரிய முயற்சியினால் கிட்டத்தட்ட 49 ஆண்டுகளுக்கு பின்னால் புத்துளைவுடன் தற்போது இருந்த கோயில் தாத்தா கோயில் வந்து 49 வருடங்களுக்கு முன்னால் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருந்தது. அதில் இருந்தது தற்பொழுது வந்து அவர் வந்து அதை வந்து நல்ல ஒரு பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் ஒருங்கே நின்று பூஜையை தரிசிக்கலாம். ஒருங்கே நின்று பூஜையை தரிசிக்கும் அளவுக்கு நல்ல முறையில் அவர் சிறப்பான பணியை மேற்கொண்டு பக்தர்கள் வசதிக்காக நல்ல முறையில் அவர் வந்து ஒரு கட்டிடத்தை கட்டிவிட்டார். தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 49வது குரு பூஜை வரக்கூடிய ஜனவரி மாதம் 3, 4 மற்றும் 5 தேதிகள் மகா குரு பூஜை விழா இனிதே நடைபெற உள்ளது. என்னுடைய குருநாதரை பற்றிய அனுபவம் என்பது சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் எனக்கு முதல் தெய்வம், குல தெய்வம், முக்கிய தெய்வம், இஷ்ட தெய்வம் அனைத்துமே எல்லாம் வல்ல என்பெருமான் சத்குரு ஈஸ்வரப்பட்ட தாத்தா பகவானே. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது என்னை போல் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எனக்கு தெரிந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உள்ளார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம். சத்குரு தாத்தா பகவான் அவர்கள் ரசமணியிலே புகழ் பெற்றவர். அதனால் அவருடைய பெயரே ரசமணி சித்தர் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பக்தர்களும் கட்டாயம் அவருடைய ரசமணியை வைத்திருப்பார்கள். அவர் வாழ்ந்த காலத்திலே ரசமணி செய்து பக்தர்களுக்கு அனைவருக்கும் அளித்துள்ளார். அவர்களுக்கு அவர் சமாதியாகி ஆனதற்கு பின் அவருடைய பிரதம சிஷ்யர் மறைந்த நர்ராசுவாமி அவர்கள் ரசமணி சித்தர் ரசமணி செய்து பக்தர்களுக்கு அளித்துள்ளார்கள். தற்பொழுதும் குட்டீஸ்வரப்பட்ட சுவாமிகளும் அதே சேவையை செய்து கொண்டுள்ளார். அப்படி இந்த ரசமணியிலே
கிட்டத்தட்ட ஒரு 49 ஆண்டு காலமாக நாம் வந்து அதை அறிந்து வைத்து பண்ணி கொண்டுள்ளோம். அந்த ரசமணியில் ஒன்று என்ன சிறப்பு என்றால், பல வகைகள் உள்ளது. பூஜை மணி, கழுத்தில் அணிக்கக்கூடிய மணி, இன்னும் பல வகையான மணிகள் எல்லாம் உள்ளது. அந்த மணியிலே தாத்தா வந்து, சத்குரு தாத்தா பகவான் காட்சி கொடுத்து பலவரிடம் இன்றும் பேசி கொண்டுள்ளார். மானசீகமாக மனதிலே பேசுவது ஒன்று, கனியில் பேசுவார், ரசமணியில் பேசுவார். சிறிய குழந்தைகள், ஒரு 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் இன்று பேசி கொண்டுள்ளார். அப்புறம் அன்பர்கள் எல்லாம் ஆழ்நிலை தியானத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுதும் பேசி கொண்டுள்ளார். தாத்தா பகவான் இன்றும் நம்மிடத்திலே உலகிக் கொண்டுள்ளார் என்பது அசைக்க முடியாது என்று. இதை உணர ஒவ்வொருவரும் நடைபெற இருக்கின்ற மகா குரு பூஜை விழாவிலே, ஜனவரி மாதம் ஒவ்வொரு வருடமும் 3, 4, 5 தேதிகளிலே மகா குரு பூஜை, 4 தேதி அவருக்கு வந்து அன்னதான பூஜை இருந்து மிகச்சிறப்பான ஒரு விசேஷம் என்றும், 5 தேதி மறுபூஜை, முந்தினால் கொடியேற்றம், தீர்த்தம், புறப்பாடு, இதெல்லாம் நிகழ்ச்சி நிரல்படி ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஒருமுறை எனும் சத்குரு ஈஸ்வரப்பட்டா மகரிஷி தாதா பகவனுடைய ஆசிரமத்துக்கு வருகை தந்து அவருடைய அருளாசியை பெற்று அவ்விடத்திலே உள்ள மிக நுட்பமான காந்த அலைகளிலே அவருடைய அருவமாக உணர்ந்து அனைவரும் சத்குரு தாதா பகவனுடைய ஆசியை பெற வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்புடன் அழைக்கிறோம். அடியன், திருப்பூர், துரைசாமி.